ஓங்கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிர் தினேஷ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் ஆருட லக்னம், யாம சுக்கிரன் மற்றும் புலிகன் இவைகளை பற்றி ரத்தின சுருக்கமாக. சரி, யாம சுக்கிரன் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? கல்யாணத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணுற ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா குருபலன் இருக்குது, எல்லாம் இருக்கே எல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு, இது ஒரு நல்ல சமாச்சாரம். இதையும் இன்று பதிவிடுவதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஆகவே இந்த முறையை கையாண்டால் அவருக்கு கல்யாணம் வந்து நடக்குமா நடக்காதா குருபலனே இருக்கிட்டு, அதே மாதிரி வந்து ஜாதக பொருத்தம் வந்து நல்லா பத்துக்கு ஒன்பது பொருத்தமே இருந்தாலும் சரி, 25 பொருத்தமுக்கு 24 பொருத்தமே இருந்தாலும் சரி, இதை போட்டு பார்த்து கல்யாணம் வந்து ரெடியாகுமா ரெடியாகாதா அப்படிங்கிறத வந்து நாம் உறுதியாக சொல்லிடலாம். அதுக்கு கணித அறிவு தேவை. நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்று சொல்வதற்கெல்லாம் எல்லோரும் தெரிய வேண்டும். நான் மட்டுமல்ல, எனது நிலையில் ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் அதை தெரிய வேண்டும் என்பதற்காக நான் படித்ததை எனது குருவின் நல்லாசியுடன் யூடியூப்பில் பதிவிடுவதற்கு மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நன்றி, வணக்கம். எனது குருவுக்கு சமர்ப்பணம், எமது பெற்றோர்களுக்கு சமர்ப்பணம். அனைவருக்கும் வணக்கம். ஆருட லக்னம் இது கல்யாணத்துக்கு மட்டும்தான். ஆருட ஜாதகத்துக்கான வழிமுறைகள் பலன்கள் யாவும் பிரசன்ன மார்க்கத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. பிரசன்னத்திற்கு தேவையான விதிகள் உள்ள பல நூல்களில் இது மிகவும் முதன்மையானதாகும். இந்த நூலில் மனித வாழ்வில் ஏற்படும் அனைத்து இனங்களுக்கும் பிரச்சனையாளிடம் மூலம் பலன் மிக தெளிவாக கூற முடியும். இந்த நூலை கற்றுணர்ந்தவர்கள் குறைவு. நான் இப்பொழுது அதாவது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முந்தி தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நான் உண்மை சொல்லிடுறேன். இந்த நூலில் பல இடங்களில் மாந்தி பற்றிய குறிப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த முறையில் பலன் சொல்வதற்கு மாந்தியே குறிப்பிடாமல் பலனை கூற முடியாத அளவிற்கு பல குறிப்புகள் உள்ளன. அதில் கல்யாண பிரச்சனம், விவாக பிரச்சனம் என்று பெயர் அவங்க கொடுத்துருக்கிற தலைப்பு ஒரு சிறிய பகுதி மாந்தியுடன் தொடர்புடையதை மற்றும் இப்போ சொல்ல விரும்புகிறேன். விவாக பிரச்சனம், யாம சுக்கரா என்று ஒரு ஸ்புடம் வரும். அதை எப்படி போடணும்னு பின்னாடி நான் சொல்கிறேன். யாம சுக்ரா அல்லது யாம சுக்ராவிலிருந்து 10 இடத்த அதிபதி, அந்த நேரத்துக்கு அவங்க வந்து ஜாதகம் கேட்கறதுக்கு உண்டான நேரத்துக்கு யாம சுக்ரா போட வேண்டும். 10 இல்லத்த அதிபதி 6, 8, 12 இருந்தால் அந்த அதாவது வந்து ஆணோ பெண்ணோ அந்த ஜாதகருக்கு நடக்க குறிப்பிட்ட காலத்தில் திருமணம் நடக்காமல் போகும். அதே மாதிரி வந்து யாம சுக்ர ஸ்புடத்தை பற்றி சொல்கிறேன். ராகு பகவான், கேது பகவான் அல்லது வந்து குளிகன் யோக ஸ்புடத்தில் அமர்ந்தாலோ அல்லது அதனை பார்த்தாலோ திருமணத்திற்கு பின்னர் தம்பதிகள் வாழ்வு இன்பம் சிறப்பாக இருக்காது. தாராளமாக சொல்லலாம், சொல்கிறது கேட்க. அதாவது வந்து இது வந்து நான் படித்து 5 வருஷம்தான் ஆகுது, முடிந்த அளவுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். யாம சுக்கர ஸ்புடம், அதே மாதிரி வந்து அந்த நேரத்துக்கு உண்டான லக்ன ஸ்புடம், அந்த நேரத்துக்கு உண்டான சுக்கரனுடைய ஸ்புடன், இந்த 3 ஸ்புடங்களையும் கூட்டி வரும் ஸ்புடம் எந்த ராசியில் அமர்கிறது என்பதை பொறுத்தே திருமண வாழ்வு அமையும். சரி, யாம சுக்கரா உதய நாளிகள், இந்த குளிகன் வந்து உதய நாளிகை கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி சூரிய உதயத்திலிருந்து நாளிகைகள் வருமாறு, ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து 22 நாளிகை, பகலுக்கு 2:1 தான், திங்கக்கிழமைக்கு வந்து 18 நாளிகை, செவ்வாய்க்கிழமைக்கு வந்து 14 நாளிகை, புதன்கிழமைக்கு வந்து 10 நாளிகை, வியாழக்கிழமைக்கு வந்து 6 நாளிகை, வெள்ளிக்கிழமைக்கு வந்து 2 நாளிகை, சனிக்கிழமைக்கு வந்து 26 நாளிகை. இந்த நாளிகைகள் பகல் மற்றும் இரவு நேரம் இரண்டிற்கும் பொதுவானவை மற்றும் நிலையானவை என்று கூறப்படுகிறது. மாந்தி உதய நாளிகை அப்படி கிடையாது, நைட்டுக்கு வேற பகலுக்கு வேற. மாந்தி உதய நாளிகை போன்று அகசு கணிதம் எடுக்கணும். அகசு அல்லது இரவு பொழுது வித்தியாசத்திற்கு தகுந்தபடி கணக்கிட வேண்டியது இல்லை. அதே மாதிரி வந்து இது வந்து பொதுவான கணக்கு, சூரிய உதயத்திலிருந்து கணக்கிட்டால் போதும். மேலே குறிப்பிட்டுள்ள அந்த கிழமைக்குரிய நாளிகைகளை அந்தந்த கிழமைக்குரிய சூரிய உதயத்திலிருந்து கணக்கிட்டு லக்னஸ்புடம் போன்று கணக்கிட வேண்டும். அந்த மாதிரி கணக்கிட்டு பார்க்கும் பொழுது மீண்டும் திருப்பி சொல்கிறேன், அதாவது வந்து யாம சுக்கரத்திலிருந்து 10 இடத்த அதிபதி, அந்த 10 இடத்துல வந்து ராகு கேது அல்லது வந்து மாந்தி யோகஸ்புடத்தில் அமரக்கூடாது. அதனை பார்த்தாலும் திருமணத்துக்கு பின்னர் தம்பதிகள் வாழ்வு இன்பம் சிறப்பாக அமையாது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு போட்டு பார்த்ததுன்னா ஒரு நல்ல ஒரு அதாவது வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுதான் மேட்டர், வேற எல்லாம் ஒன்றும் தப்பு சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. திருமண வாழ்வு நல்லா இருக்காதாங்கிறதுக்கு இவ்வளவு,
அதை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவங்க ஜாதகத்தை கேட்டு எங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்டதுன்னா இதை போட்டு கணக்கு கணிதம் சொன்னோம்னா அவங்க ஜாதகத்தவே வந்து முழுசை பார்த்து நம்ம வந்து இது பண்ணணும்னு சொல்கிற அளவுக்குலாம் அவசியம் கிடையாது. சரி, முற்பிறவை கர்ம வினை புத்திரதோஷம். சரி, புத்திரதோஷம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வந்து நீச டிகிரியிலேயே இருக்கிறார், அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு செவ்வாயினுடைய வலுவில்லை அப்படின்னா கர்மம் பண்ணுறவனுக்கு புத்திரம் கிடையாது. இது இங்கே என் குரு சொல்லி கொடுத்தது. கர்மம் பண்ணுறது ஏன்னா காலபுருஷனுக்கு அவர் முதல் வீட்டு அதிபதி ஜாதகத்தில். அதே மாதிரி வந்து அவர் நல்லா இல்லைன்னா ஆண்வாசம் நிச்சயமாக கிடைக்காதுன்னு சொல்லாது. அது எத்தனையோ ஜோதிடங்கள், எத்தனையோ கணிதங்கள் இருக்கின்றன, எத்தனையோ பல வகையான கணிதங்கள் இருக்கின்றன, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. செவ்வாய் பகவான் மட்டும், அதாவது வந்து இப்போ கடகராசியிலிருந்து செவ்வாய் நீசம் சொல்லுவாங்க, அதே செவ்வாய் வந்து ராசியிலேயோ அதே வந்து நல்ல திருக்கோணமோ இந்த மாதிரி ஒரு அமைப்புலையெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவருக்கு கர்மம் பண்ணுறக்கு கொல்லி வைக்கிறதுக்கு ஆண்வாரிசு நிச்சயமாக உண்டு. இல்லை என்றால் உறுதியாக அறுதிட்டு கூற முடியாது. அதே மாதிரி வந்து ஒரு ஜாதகத்தை வச்சே கால்குலேஷன் பண்ணுனா வந்துருமா, பையன் பிறக்குமா புள்ள பிறக்குமா அப்படிங்கிறதுல ரெண்டு ஜாதகம் ஒழுக்கமாக இருக்கணும். அவங்க வந்து திருமணம் வந்து முடிந்த அளவுக்கு பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்துடன் நடந்திருந்தால் பரவாயில்லை, சும்மா நினச்ச மாதிரி கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி எனக்கு பையன் பிறக்கல புள்ள பிறக்கல அப்படின்னு வந்து ஜோசியர் வந்து வசைப்பாடுனால் என்ன பண்ணுறது. என்னையல்ல, பொதுவாக சொல்கிறேன் நான், உடனே வந்து உங்களுக்கு பையன் கிடைக்கும் நாம் சொல்லிட்டோம்னாலும் நாம மாட்டிக்கோ. அவங்க கல்யாணம் முடிச்சது வந்து எப்படி என்ன அப்படிங்கிறது வந்து கல்யாணம் விவாகம் இங்கே பைசா விவாகம் இருக்குது, எத்தனையோ தூக்கிட்டு போய் தாலி கட்டுறது, எத்தனையோ விவாகம் இருக்குது, நடு ரோட்டில் நடக்க நடக்க தாலி கட்டுறதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் எப்படி வந்து இந்த புத்திர பாக்கியத்தை பற்றி நம்ம சொல்கிறது, இது நமக்குள்ள நான் தான் கேள்வி போட்டுட்டு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் அடுத்த வீட்டில் வந்து குறை சொல்கிற அளவுக்கெல்லாம் எனக்கு வேண்டாம் அந்த வேலை. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஆண்வாரிசு மெயின் அந்த ஆண்வாரிசை பற்றி கேட்டால் செவ்வாய் பகவானையும் நன்கு கவனிக்க வேண்டும். அவர்களது புத்திர ஸ்தானாதிபதியை மட்டும் கவனித்தால் பத்தாது, அதே மாதிரி வந்து அவருடைய மனைவி ஜாதகத்தையும் கவனித்து சொன்னால் தான் ஆண்வாரிசு இருக்கா இல்லையா, அதே மாதிரி கொல்லி வைக்கிறதுக்கு பையன் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது வந்து வரும். ஏன்னா ஜோதிடத்தில் வந்து முறையான கணக்கு கொடுத்தா முறையான கணக்கு போட்டு நாம் சொல்லலாம், முறையான கணக்கு கொடுத்தாமல் அப்படி இப்படி அங்கேயா சிங்கியா ஃபோனில் வந்து இந்த நட்சத்திரத்துக்கு இந்த பொருத்து இருக்கான்னு கேட்குறது இதெல்லாம் நடக்குது. சும்மா நட்சத்திரத்தை மட்டும் வச்சு பத்து பொருத்துன்னு சொல்லிட்டா போதுமா? ஜோதிடனும் ஒழுக்கமாக பழைக்க முடியாது, அப்புறம் தாவிலும் ஒழுக்கமாக பழைக்க முடியாது, கடைசியில் என்ற இவன் நீயும் சொல்லித்தான் செஞ்ச அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வரும். நான் இதுவரைக்கும் சிக்கவில்லை, சொல்கிறேன் நடைமுறை அப்படி இருக்கிறது. சரி, புத்திர தோஷத்துக்கான மாந்தி பகவானின் பங்கு, அதாவது வந்து பீஜஸ் புடம் போடணும், சேத்திர ஸ்புடம் போடணும், சந்தான திதி கேந்திர அஷ்டவர்க்கு ஆகிய அஞ்சு கணக்கீடுகளை வைத்து தான் புத்திரபாவ நிர்ணயம் செய்யும் முறை ஆகும். புத்திரபாக்கியத்துக்கு கவனிக்க வேண்டியவர்கள் குருவின் உயர்ந்த நிலை, லக்னம் மற்றும் சந்திர லக்னத்தில் அஞ்சாம் இடம் நன்றாக அமைந்திருக்க வேண்டும், நிஷேக லக்னம் சாந்தி முகூர்த்த லக்னம் சரியாக கணிக்க வேண்டும், லக்னாதிபதி மற்றும் அஞ்சாம் இடத்த அதிபதி பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்க வேண்டும், அல்லது அந்த இடங்களை சுபகிரகம் பார்க்க வேண்டும். பீஜஸ்புடம் ஆண்களுக்கு வலுவாகவும் சேத்திரஸ்புடம் பெண்களுக்கு உறுதியாகவும் இருக்க வேண்டும். இன்னொரு கணக்கு, சாந்தி முகூர்த்தம் வச்சா நைட்டில்தான் வைப்பாங்க பெரும்பாலும். நைட்டில் வைக்கும்போது அதாவது வந்து நல்ல நேரமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டுன்னு நைட் அந்த வைக்கக்கூடிய லக்னத்துக்கு வந்து பதினொன்றாம் இடத்தில் சந்திரன் வைத்து நம்ம வந்து அந்த சாந்தி முகூர்த்த லக்னம் குறித்து கொடுத்தோம் என்றால் அது வந்து பொய்யாகாது, நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு சாஸ்திரத்தில். ஒன்று ஒரு டைமும் கிடைக்கல நல்லாவே இல்லை, சரி சாந்தி முகூர்த்தம் வச்சாகணும்னு கேட்டால் இதுதான் வழி. இரவில் பிறந்தால் லக்னத்துக்கு பதினொன்றில் சந்திரனை வைத்து முகூர்த்தம் வைத்து கொடுப்பது சிறப்பு சாந்தி முகூர்த்தத்துக்கு. அந்த மாதிரி சந்தான திதி இயந்திரம் கிடக்கூடாது. அப்புறம் மாந்தி வந்து மாந்தி நின்ற ராசிநாதன் அதன் நிலை பற்றி, நவாம்சத்தில் மாந்தி நின்ற நிலை, ராசி மற்றும் அம்சத்தில் மாந்தி நின்ற இடத்திலிருந்து திரிகோண ராசிகள் நிலை, இவையும் கவனித்தே புத்திர பாக்கியம் நிர்ணயிக்க வேண்டும். இத்தனை சமாச்சாரம் இருக்கு. முற்பிறவை கர்ம வினை தொடர்பாக அதில் புத்திர பாக்கிய இன்மைக்கு பல காரணங்கள் கூறப்பட்டுள்ளன. மாந்தியால் ஏற்படும் நிலை பற்றி அதில் குறிப்பிட்ட முக்கிய அமைப்புகள் பற்றிய விவரம் பின்வருமாறு. சர்ப்பசாபத்தினால் ஆண் குழந்தை இருக்காது. பிறந்த ஜாதகத்தில் அஞ்சாவது ராசி அதிபதியாக புதன் அமைந்து நவாம்சத்தில் செவ்வாயுடன் இணைந்திருந்து லக்னாதிபதி ராகு மற்றும் குளிகனுடன் சேர்ந்து இருப்பது பரிகாரம். தங்கத்தால் நாகர் உருவம் செய்து அதனை தினசரி முறைப்படி வழிபாடு செய்து நன்மையை தரும். சென்ற பிறவியில் தாயார் தகப்பனாருக்கு சிரார்த்தம், அதாவது வந்து திதி கொடுக்கிறது, செய்யாதவர்களுக்கு இப்பாறு இப்பிறவியில் ஆண் வாரிசு ஏற்படாது. அதற்கான ஜாதக அமைப்பு, ஏழாம் வீட்டு அதிபதி 6-8-12 சந்திரன் அஞ்சாம் இடத்திலும் சனியும் குளிகனும் லக்னத்தில் இருப்பது. ஏழாம் வீட்டு அதிபதி 6-8-12 இருந்தால் முதல் பாயிண்ட்டு நீங்கள் வந்து அவங்க குடும்பத்தில் திதி கொடுக்கலைன்னா அவங்க குடும்பத்தில் யார் பெரியவங்க யார் இருந்தாலும் அவங்க திதி கொடுக்க சொல்லி அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். அதெல்லாம் செஞ்சுக்கணும். சரி, பிண்டம் வைத்தல், ருத்ராபிஷேகம். ருத்ராபிஷேகம் வந்து காலகஸ்தியில் தான் பண்ணணும். காலகஸ்தியில் ருத்ராபிஷேகம் பண்ணினா ரொம்ப ரொம்ப சிறப்பு.
பிராமண போஜனம் அதே மாதிரி வந்து அது அங்கே உண்டு, அது செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்கள் சக்தி அளவுக்கு செஞ்சால் போதும். அப்போ வந்து என்னடா இந்த மாதிரி திடீர்னு இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இந்த புத்திர பாக்கியத்துக்கு வந்து நீங்கள் அதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஜாதகத்தினுடைய அமைப்புக்கு வந்து நல்ல ஒரு இது இந்த வச்சு செய்கிறது இந்த புத்திர பாக்கிய தோஷமெல்லாம் நீங்கள் நன்மை நடக்கும். அதாவது வந்து கல்யாணத்துக்கு வந்து மெயின் யாம சுக்கரவனை பார்த்து நம்ம பொருத்தம் பார்த்து சொன்னோம்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் அந்தளவுக்கு டைம் அனுசரிச்சுக்கணும்னா அந்தளவுக்கு பீஸ் நம்ம கேட்டு வாங்கிக்க வேண்டியதா, இந்த மாதிரி கணிதமெல்லாம் போடணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கலாம். 10 ஜாதகம் 50 ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா ஒரு ஜாதகத்தை கொடுத்து பார்க்கறதுக்கே எவ்வளோ நேரம் எவ்வளோ மைண்டு செலவாகும். சும்மா கொடுத்தோன்னா கடையில் வந்து மளிகை கடையில் கட்டி கொடுக்குற மாதிரி கட்டி கொடுக்க பார்க்க சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, கர்மவினை நம்மளை விட்டு போவதில்லை. சரி நடக்கட்டும், ஆண்டவன் நல்லதை கொடுப்பார். நன்றி, வணக்கம். இப்படி சித்தி சிவா ஜோதர் மேலும் வீடியோ தொடரும். நன்றி, இன்னும் நல்ல நல்ல சிறப்பான வீடியோக்கள் இனிமேல் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நன்றி, வணக்கம்.